ஸ்ரீ ராகவேந்திரரின் தம்பிக்கு பெயர் தந்த பாண்டுரங்கன். துவாரகையில் ருக்மிணியுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருக்கையில் பகவான் சும்மா இராமல் ருக்மிணியை ஒரு காரண காரியத்தோடு சீண்டினார். எங்கோ இருந்த ராதையை வேண்டுமென்றே தனது யுக்தியினால் சக்தியினால் வரவழைத்து தன்னோடு இருத்தி கொண்டதும் ருக்மிணிக்கு பொத்து கொண்டு கோபம் வந்தது. இருங்கள் இருங்கள், என்னை தேடி நீங்களே வரும்படி செய்கிறேன் என கோபித்து கொண்டு விருட்டென அங்கிருந்து கிளம்பி திண்டீரவனத்திற்கு வந்தாள். அவ்வளவு லேசில் ருக்மிணி துவாரகைக்கு திரும்புவதாக தெரியாததால் கண்ணனே மதுரா உள்ளிட்ட இடங்களில் ருக்மிணியை தேடி கடைசியில் திண்டீரவனம் வந்தான். தாம் பொய்கோபத்தில் வந்தபோதும் தன்னை தேடி தன் மன்னனே வந்ததில் ருக்மிணி பெரிதும் பரவசப்பட்டாள். ஆனால் அப்படி கோபப்பட வைத்ததே கண்ணனின் செயல்தானே. ருக்மிணி, உன்னை இங்கு வரவழைக்கவே அன்று அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். என்னோடு கூட நீயும் நிரந்தரமாக இங்கேயே வாசம் செய்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரிவாயாக என்றதும் தன் பதியை கண்களில் நீர் மல்க வணங்கினாள். இதேபோல் கண்ணன் திண்டீரவனம் வந்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஒரு சமயம் விருத்திராசுரன் என்பான் ஒரு தீய நோக்கிற்காக கடுமையாக தவம் புரிந்து கொண்டிருந்தான். எங்கே இவனது தவத்திற்கிணங்கி பகவான் அனுகிரகித்து வரத்தை ஈந்து விடுவாரோ என இந்திரன் ஆத்திரம் கொண்டான். உடனே கண்மன் தெரியாமல் வஜ்ராயுதத்தை எடுத்து விருத்திராசுரனை பலமாக இந்திரன் அடிக்க அசுரன் வீழ்ந்தான். மரணத்தின் விளிம்பில் இருந்த விருத்திராசுரன் இந்திரனை பார்த்து, நீ செங்கல்லாக கடவது என சாபமிட்டு உயிரை விட்டான். பதறி போன இந்திரன் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்தான். தாங்கள் செய்ய வேண்டிய பணியை நான் முந்திக் கொண்டு செய்து சாபம் பெற்றுவிட்டேன். காப்பது உன் கடன் பகவானே என உருகினான். இந்திரா, சாபத்தை யாராயிருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆதலால் திண்டீரவனத்தில் நீ செங்கல்லாய் வாசம் செய். எப்போது என் பாதம் உன் மீது படுகிறதோ அப்போது சாப விமோச்சனம் பெறுவாய் என்று அதற்கான கால நேரத்தையும் கூறினார் ஸ்ரீமன் நாராயணர். புன்றீக்கன் தாய் தந்தைய சேவை செய்து வரும் வரை பகவானை காத்திருக்க சொல்ல செங்கல்லை எடுத்து போட்டு அதன் மீது நிற்க சொன்னான் அல்லவா? அப்படி பகவான் செங்கலின் மீது நின்றதும் இந்திரன் சாப விமோச்சனம் பெற்று செங்கல்லாய் இருந்தவன் சுய ரூபம் பெற்றான். இந்திரன் பகவானை, சொன்னது போல் சாப விமோச்சனம் தந்தீரே பிரபோ என நெகிழ்ந்தான். இந்திரா, நீ உன் வேலைகளை கவனிக்க புறப்படும். புன்றீக்கன் இப்போது வருவான். அவனுக்காக நிற்பது போல் மீண்டும் செங்கல்லின் மீது நிற்கிறேன் என்றதும் இந்திரன் மறைந்தான். திண்டீரவனத்தில் செங்கல்லாய் இந்திரன் இருந்ததனால் அமரலோகம் என்னும் இந்திரலோக பயன்கள் எல்லாம் கிட்டுவதாய் பன்றீபுரம் இன்றும் உள்ளது. ஆம், அன்றைய திண்டீரவனம்தான் இன்றைய பண்டரீபுரம். பன்றாபூர் என்று அப்பிராந்தியத்தில் உள்ளோர் பன்றீபுரத்தை விழிப்பர். பாண்டுரங்கனை விட்டோபா என்று அழைப்பர். விட்டென்றால் செங்கல். அந்த செங்கலின் மீது நின்று பக்தர்களுக்கு அருள்பவன் விட்டோபா. இட்டிக மேலே நின்றா நம்ம விட்டலதானு என்பது தாசர் கிருதி. விட்டலனை பாடாத தாசர்கள் இல்லை. முன்பே சொன்னதை போல கர்நாடக ஹரிதாசர்கள் எல்லோருடைய அங்கிதமும் விட்டல என்றே இருக்கும். பாண்டுரங்கனை அபங்கம் மூலம் பாடி பரவிய வடதேசத்து தாசர்கள் அநேகர் அநேகர். பாண்டுரங்க லீலைகளுக்கென்று தனியே ஸ்ரீ பக்த விஜயம் பாண்டுரங்க பக்தர்கள் போன்று நிறைய உள்ளன. வழக்கம் போல் எனக்கும் கூட பாண்டுரங்கனை பண்டரிநாதனை விட்டலனை குறித்து தாசர்களின் அனுபவம் குறித்து தனியானதொரு நூல் எழுத வேண்டும் என்று ஆசை. ஆசைப்படுவதில் தவறில்லை. நல்ல விஷயங்களுக்காக முயற்சிப்பதில் தவறில்லை. பகவான் எதையெல்லாம் நம் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறானோ அவையெல்லாம் கட்டாயம் நிறைவேறும். ஸ்ரீ புரந்தரதாசரை கட்டி வைத்த தூண் விட்டலர் ஆலயத்தினுள் இருக்கிறது. பாண்டுரங்கனின் பாதங்களில் நமது சிரசை வைத்து வேண்டி விட்டலனின் பாதங்களை நம் கரங்களால் ஸ்பரிசித்து வெளியில் வந்து புரந்தரதாசரை கட்டி வைத்த தூணை நானும் கட்டி கொண்டு கண்ணீர் உகுத்திருக்கிறேன். புரந்தரதாசரை ஏன் கட்டி வைத்தார்கள் என்பதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் படித்ததை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். நவகோடி நாராயணராய் இருந்து ஸ்ரீ வியாசராஜரிடம் தீட்சை பெற்று சங்கீத பிதாமகராக மாறி 475,000 கீர்த்தனைகளை யாத்த ஸ்ரீ புரந்தரதாசர் கீர்த்தனைகளில் ஹெத்த தாய் தந்தைகளே சித்தவ நோயிசி நித்திய தானவ மாடி ப
பலவேனு சத்ய சதாச்சார இல்லதவனு ஜப ஹத்து சாவிர மாடி பலவேனு என்று துவங்கும் இந்த பாடலும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இந்த கிருதியை தமிழாக்கம் செய்து தனது கம்பீரமான குரலில் வாராவாரம் வியாழக்கிழமைகளில் ஐனாவரம் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தில் திரு வி பாலாஜிராவ் அவர்கள் பாடும்போது நான் ஐனாவரத்திலிருந்து பன்றிபுரத்திற்கு மானசீகமாக சென்று விடுவேன். பெற்ற தாய் தந்தையரின் சித்தத்தை நோக செய்து நித்திய தானங்கள் செய்து பலன் என்ன? சத்தியமும் தர்மமும் இல்லாதவன் வாழ்வில் ஜபங்கள் பல கோடிகள் செய்தும் பலன் என்ன? தன் மனைவி மக்கள் மனம் நோக செய்து பெருமைக்காக தானங்கள் செய்து பலன் என்ன? மனதில் குரோதங்கள் கொண்டு தேச தேசங்கள் திரிந்து அன்னதானங்கள் செய்து பலன் என்ன? இதே போல் அடுத்து வரும் சரணங்களிலும் தந்தை சொல் கேளாது தான் தோன்றியாய் திரியும் தலைமகனால் ஆன பலன் என்ன? மானம் காக்கும் குணமில்லா பெண்ணிடம் ரூப யௌவனம் இருந்து பலன் என்ன? அனல் போல் வார்த்தையினால் அனுதினமும் சுட்டெரிக்கும் மருமகளால் ஆன பலன் என்ன என்றெல்லாம் புத்தி சொல்லி ஆனந்த மூர்த்தி புரந்தர விட்டலனை நினையாத மனமிருந்தும் பலன் என்ன என்று அந்த தாசர் பதம் முடியும். பாருங்கள், இந்த தாசர் பதம் புன்றீக்கன் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்துவதாயிருப்பதை. சரி, இது நாள் வரை இல்லாவிட்டாலும் பாண்டுரங்க மகாத்மியத்தை தெரிந்த பின்னர் நாங்கள் தாய் தந்தையரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதாக இப்போதே சங்கல்பித்துக் கொள்கிறோம். ஆனால் பிள்ளைகள் வில்லை விட்டு கொடுத்து பெற்றோரை பேண தயாராயிருந்தாலும் ஒரு சில பெற்றோர்கள் பெற்ற பிள்ளைகளிடம் துவேஷம் பாராட்டுவதும் தம் மக்களிடமே ஏற்றத்தாழ்வு காட்டுவதும் பாராமுகமாய் இருப்பதும் என தொடர்கிறதே, அதற்கென்ன செய்வது என்று உங்களில் சிலர் மனதிற்குள் நினைப்பதும் தெரிகிறது. உண்மையில் எந்த பெற்றோரும் தம் பிள்ளைகள் சீரழிய வேண்டும் என நினைப்பதில்லை. புன்றீக்கனிடம் முத்தேவியர் சொன்னது போல பூர்வஜென்ம பாபம் அவர்களை அப்படி இருக்க செய்கிறது. திடமான பக்தியினால் சண்டை பிடிக்கும் பெற்றோரையும் சுண்டி இழுத்திட இயலும். பிராரப்தத்தை எல்லாம் விரைவில் போக்கி பகவானும் அதற்கு அருள் புரிவான். உத்தனூரிலிருந்து பன்றிபுரம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசாச்சார் எப்பேற்பட்ட பண்டிதர், அவரையே மதிமயங்க வைத்து தாசர்கள் மீது துவேஷம் கொள்ள வைத்து அதனால் தீராத வயிற்றுவலி உண்டாகி மந்திராலயத்தில் உயிரை மாய்த்து கொள்ள சென்றதெல்லாம் அவரின் பிராரப்தம்தான். திருமலை கடிகாச்சலம் எல்லாம் சென்று சேவித்த போது ஸ்ரீஹரியின் ஸ்ரீ வாயுவின் வழிகாட்டுதலால் குருவின் வாக்கு வெளிப்பட்டு ஸ்ரீ விஜயதாசர் ஸ்ரீ கோபாலதாசர் மூலம் நோய் நீங்கி தாசராகும் வேகத்தில் இதோ பன்றிபுரம் வந்துவிட்டார் ஸ்ரீனிவாசாச்சார். தெளிவாக ஓடிக்கொண்டிருந்த பீம நதியில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சார் உடல் தூய்மைக்காக மன தெளிவிற்காக ஸ்நானம் செய்தார். உமக்கு விட்டலனே அங்கிதம் அளிப்பார் என்று ஸ்ரீ கோபாலதாசர் கூறினாரே, அது எப்படி நடைபெறப் போகிறது என்பதை அறியும் உத்வேகத்தோடு ஸ்நானம் செய்தார். ஸ்ரீ பாண்டுரங்கனை ஓடோடி சென்று தரிசிக்க வேண்டும் என்ற பரவசத்தில் ஸ்நானம் செய்து நீரில் மூழ்கி எழுகையில் அவரின் சிரசின் மீது ஏதோ ஒன்று படுவதாக அவருக்கு தோன்றியது. ஆம், ஒரு கல் தான் அவரின் தலை மீது இடித்தது. நீருக்குள் கல் இடித்தால் அவ்வளவாக வேகம் இருக்காதல்லவா? அந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதிலுள்ள வாசகங்களை பார்த்தபோது ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் கொண்ட நெகிழ்விற்கு ஒரு அளவே இல்லை எனலாம். ஏனெனில் அந்த கல்லிலே ஜெகநாத விட்டல என்னும் அங்கிதம் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இது தமிழ் நூல் என்பதால் சித்திரத்தில் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. அதை பார்த்த உடனே படித்த உடனே தடிக்கோட்டி நிபகாயோ ஜெகநாத விட்டலையா விட்டலையா என்னும் கீர்த்தனையை பாடினார். கரையில் நின்று கொண்டு எந்து காண்பேனோ பாண்டுரங்க மூர்த்தியா என்று சொல்லிக்கொண்டே விட்டலன் ஆலயம் புகுந்தார். அங்கே திவ்யமான மூர்த்தியை தூரத்திலிருந்தே கண்டு கண்டே பண்டரிராயனா என்று பாடிக்கொண்டு கோயிலுக்குள் ஓடி பாண்டுரங்கனையும் ருக்மிணியையும் தரிசித்து தாசர் தூணை தரிசித்து தொடர்ந்து பல கீர்த்தனைகளை புனைய ஆரம்பித்தார். அவரது கீர்த்தனைகளின் முடிவில் ஜெகநாத விட்டல என்பதாய் அங்கிதம் இருக்கும்.
யாரால் கீர்த்தனை இயற்றப்பட்டது என்பதை பாடலின் கடைசி வரிகளில் இருக்கும் முத்திரிகை மூலம், அதாவது அங்கிதம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இதன் பின்னர் அநேக இடங்களுக்கு யாத்திரை சென்று அநேக கீர்த்தனைகள் யாத்து அஷ்டதாசர்களில் ஒருவரானார் ஸ்ரீ ஜெகநாததாசர். ரோகஹரணே கிருபாசாகர ஸ்ரீ குரு ராகவேந்திர பரிபாலிசோ தூக்கிரே ராயர தூக்கிரே குருக்கல தூக்கிரே யதிக்குள்ள திலக்கர என்பன போன்ற பல சாகித்ய ரத்னங்களை இவர் இயற்றி அருளினார். ஸ்ரீ ராகவேந்திர மடங்களில் இவையெல்லாம் கட்டாயம் இன்றும் பாடப்படுகின்றன. எந்த கன்னடத்தின் மீது ஆரம்பத்தில் சலிப்பிருந்ததோ அந்த கன்னடத்தில் பாடல் புனைந்ததோடு ஸ்ரீஹரியின் கதை என்கின்ற அமுதத்தின் சாரத்தை 32 அத்தியாயங்களில் ஸ்ரீமத் ஹரிகதாமிருத் சாகர ஸ்ரீமத் ஹரிகதாமிருத் தாசர என்னும் பெயரில் இயற்றினார். இதுவே கன்னட ஹரிதாச சாகித்யத்தின் சிகரமென விளங்கும் மேரு கிருதியாக விளங்குகிறது. இறைவனே உயிர் கொடுத்து, இறைவனே உண்டி கொடுத்து, ஜெகநாத விட்டல என்னும் அங்கிதத்தையும் கொடுத்ததனால் ஸ்ரீ ஜெகநாததாசர் என்று இன்றும் பலராலும் பாராட்டப்படுகிறார். கன்னட சுதா என்று கொண்டாடப்படும் ஸ்ரீமத் ஹரிகதாமிருத சாரத்தை ஸ்ரீ ஜெகநாததாசர் எழுதுகையில் அவருக்கு வயது 80. கண் இறைப்பைகள் தானாகவே மூடிக்கொள்ளும் நிலையிலும் சிஷ்யர்கள் கண் இமைகளை தூக்கி பிடிக்க எழுத்திற்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் என்னை எழுது என்னை எழுது என நான் முந்தி நீன் முந்தி என்று வந்து நிற்குமாம். மந்திராலயத்திலிருந்து நவபிருந்தாவனம் செல்லும் வழியில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் மான்வி என்னும் க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ஜெகநாததாசரின் ஸ்தம்ப மந்திரம் உள்ளது. ரெய்ச்சூலிலிருந்து 42 கிலோமீட்டர் தூரத்திலும் கல்லூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலும் மான்வி உள்ளது. சரி, ஸ்ரீ ராகவேந்திரரின் தம்பிக்கு பெயர் தந்த பாண்டுரங்கன் என இந்த அத்தியாயத்திற்கு பெயர் தந்துவிட்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் தம்பி யார் என்று இதுவரை கூறவில்லையே. ஸ்ரீனிவாசாச்சாருக்குத்தான் விட்டலன் ஜெகநாத விட்டல என்னும் அங்கிதம் தருகிறார், பெயர் தருகிறார். அப்படியானால் ஸ்ரீ ஜெகநாததாசர் தான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தம்பியா? ஆம், ஸ்ரீ ஜெகநாததாசர் தான் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தம்பி என்னும் உறவாகிறார். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பூர்வாசிரமத்தில் குருராஜர் என்றொரு அண்ணன் மட்டும் உண்டு. தம்பி இல்லை என்னும் போது இவர் எப்படி தம்பியாவார் என்றால், கிருதயுகத்துக்கு தம்பி, அதாவது கிருதயுகத்தில் பிரஹ்லாதருக்கு சஹ்லாதன் என்றொரு தம்பி உண்டு. கலியுகத்தில் பிரஹ்லாதர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகவும் சஹ்லாதர் ஸ்ரீ ஜெகநாததாசராகவும் அவதரித்திருக்கிறார்கள். பிரஹ்லாதருக்கு ஸ்ரீ ராகவேந்திர அவதாரம் 4வது என்றால் சஹ்லாதருக்கு ஸ்ரீ ஜெகநாததாசர் அவதாரம் 5வது. இந்த ஸ்ரீ ஜெகநாததாசரிடம் தீட்சை பெற்ற தாசர் ஒருவர் மான்வியிலிருந்து சற்று தள்ளி இருந்த லிங்க சுகூரு என்னும் ஊரில் இருந்தார். அவரையும் ஜெகநாததாசருக்கு பிராரப்தத்தால் வலி என்றோமே, அது என்ன என்பதையும் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் பீடத்தில் வந்த யாருக்கும் மிருத்திகா பிருந்தாவனம் இல்லை. ஆனால் ஸ்ரீ வரதேந்திரருக்கு மட்டும் இன்னொரு இடத்திலே பிருந்தாவனம் உண்டு. அதை சில அத்தியாயங்கள் கழித்து பார்ப்போம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா, அதையும் அடுத்ததாக பார்க்க போகிறோம். கிருதயுகத்து ஸ்ரீ ராகவேந்திரரின் தம்பியிடம் தீட்சை பெற்றவரும் அதனோடு தொடர்புடையவர்தான். அதனால்தான் அவரையும் சேர்த்தே பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்களோ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றும் தகுதியுள்ள பிருந்தாவனத்தை தரிசிக்க செல்வோம் வாரி. 6வது பாகத்தில் படித்த ஸ்ரீ ஜிதாமித்ரரை நினைக்க வைக்கும் மகான் இவர்.